கட்சியப்ப சிவாச்சாரியார் பாகம் முப்பத்தி ஐந்து மூங்கிலாக நின்ற அமரர்கோன் இந்திரனை தேடி தேடி அழுத்த அசுரர்கள் அவனது மகன் ஜயந்தனை துன்புறுத்த ஆரம்பித்தனர் அவர்களிடமிருந்து தப்பி பரந்தாமனிடம் தஞ்சம் புகுந்தான் அங்கு சில காலம் தங்கியிருந்து விட்டு பின்னர் தேவலோகம் திரும்பினான் ஒரு நாள் நாரத முனிவர் தேவலோகத்துக்கு வந்தார் அவரை கண்டதும் ஜெயந்தன் கண்ணீர் விட்டு கதறி அசுரர்களிடம் தான் பட்ட எல்லாம் எடுத்துச் சொன்னான் மகரிஷே இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு என்பதே கிடையாதா அசுரர்களால் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் துன்பத்துக்குத்தான் ஆளாக வேண்டுமா என்று நெஞ்சமுருக கேட்டான் இந்திரகுமாரா வருந்தாதே விரைவிலேயே சூரபத்மன் இறந்து போவான் அவன் அழிவு நேர வேண்டுமென்பதற்காகவே இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்து வருகின்றன ஆகவே கவலையை விட்டு எம்பெருமானை தியானித்து வா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று அவனை தேற்றினார் நாரதர் தேவலோகத்தை விட்டு பூவுலகம் வந்த இந்திரன் தென்னாட்டிலே சீர் எனப்படும் ஊரை அடைந்தான் ஊருக்கு பக்கத்திலே ஒரு பூஞ்சோலையை உண்டாக்கிக் கொண்டு அதில் பதுங்கி இருந்தான் பதுங்கியிருந்தான் அவன் நந்தவனத்திலே குலுங்கும் மலர்களை பறித்து அவ்வூரிலே திருக்கோலம் கொண்டு இருக்கும் இறைவனை பூஜித்து வந்தான் அவன் அங்கு பதுங்கி இருப்பது தேவர்களுக்கு கூட தெரியாது இந்திரன் தேவலோகத்தில் காணப்படாமையால் பூவுலையில் பதுங்கியிருக்கக்கூடும் என்று அசுர வீரர்கள் தேடலாகினர் ஒரு இடம் பாக்கி வைக்காது குன்றுகளிலும் நதிக்கரைகளிலும் சோலைகளிலும் காடுகளிலும் அவனை தேடினர் அவர்களில் ஒரு பகுதியினர் சீர்காழியை அடைந்து அங்குள்ள பூஞ்சோலையிலும் நுழைந்தனர் அசுர வீரர்கள் வருகையை அடைந்ததும் தப்பிக்க மார்க்கமில்லாது போய்விட்டதைக் கண்டு மனம் வருந்தினான் இந்திரன் எம்பெரும் அவனை துதித்தவாறு அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு மூங்கில் வடிவாகி நின்றான் அவ்வழியே வந்த அசுரர்கள் மூங்கிலாக நிற்கும் இந்திரனை தெரிந்து கொள்ள முடியவில்லை அந்த பிரதேசத்தில் அவன் இல்லை என்ற திருப்தியடைந்தவர்களாய் அவர்கள் சென்றனர் அவர்கள் சென்ற பின்னர் இந்திரன் பழைய வடிவை எடுத்துக்கொண்டான் எங்கு தேடியும் இந்திரனை காணவில்லை என்பதை கேட்டதும் சூரபத்மன் தாங்க முடியாத கோபத்தைக் கொண்டான் அந்த வெறியிலே ஏதாகினும் செய்ய வேண்டுமென்று அவன் துடித்தான் மேகங்களை அழைத்து இனி மழை பொழியக்கூடாதென உத்தரவிட்டான் அசுரனுடைய ஆணையால் மேகங்கள் மழை பொழியாதிருந்தன பூவுலகிலே தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்படலாயிற்று மழை இல்லாததால் நீர்நிலைகள் வற்றின பயிர் பச்சைகள் கருகின சீர்காழியில் உள்ள இந்திரனுடைய நந்தவனமும் நீரின்றி தவித்தது செடிகள் கருகின இந்திரன் அடைந்த வருத்தம் சொல்லி முடியாது இறைவா அசுரனுக்கு பயந்து எங்கள் பதவிகளை விட்டு பதுங்கியிருக்கும்படி நேர்ந்திருக்கிறது அந்த நிலையிலும் உன்னை பூஜிக்க வேண்டும் என்று நந்தவனத்தை உண்டாக்கி இங்கே இருந்து வருகிறேன் இப்போது இந்த நந்தவனத்துக்கும் கேடு வந்து விட்டது இனி நான் என் செய்வது என்று கண்ணீர் விட்டு கதறினான் அப்போது அசரீரி ஒன்று விரைவிலேயே அந்த பகுதியில் நீர் நதி தோன்றுமென அறிவித்தது இறைவன் திருவருளே அது என்று எண்ணி எண்ணி மகிழ்ந்தான் இந்திரன் பாகம் முப்பத்தி ஆறில் கர்வம் கொண்ட விந்தியனை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்